வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லெட்ஸ்பிளே யூடியூப் சேனல். நம்மளோட யூடியூப் சேனலுக்கு புது நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற டெலகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஹாஃப் அன் அவரில் உங்களுக்கு வந்து ஸ்மால் லீக் டீம், கிராண்ட் லீக் டீம், குபேரா டியோ ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். ஸோ என் பிச்சை பற்றியான எல்லா அப்டேட்டும் வந்து டெலகிராம் சேனலில் ஃப்ரீயாகவே கொடுத்துட்ருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன மேட்சுக்கான ஒரு ப்ரெடிக்ஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட் பார்த்திங்கன்னா பிப்ரவரி 11, டைம் பார்த்திங்கன்னா 1:30 இந்தியா வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் கடைசி ஓடிஐக்கான ஒரு ஃபுல் ஃபேண்டசி ப்ரிவியூ தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னமும் விஷன் 11 ஆப் டவுன்லோட் பண்ணலன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்தியா வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் தேர்ட் ஓடிஐ மேட்சுக்கு 25,000 ஃப்ரீ கிவ்வே இருக்குது. ஸோ எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. தயவு செஞ்சு உங்களோட ஓன் ப்ரெடிக்ஷன் மூலமாக இந்த வீடியோ பார்த்து ஓன் ப்ரெடிக்ஷன் மூலமாக ஒரு ரெண்டு டீம் வந்து அந்த இதில் அப்ளை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும், நீங்களும் இந்த ஃபேண்டஸியில் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகலாம். ஸோ மறக்காமல் இன்வைட் கோடு பார்த்தீங்கன்னா லெட்ஸ்பிளே யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நீங்கள் அந்த கிவ்வேவில் ஜாயின் பண்ண முடியும், ப்ளஸ் 400 ரூபாய் உங்களுக்கு போனஸ் கிடைக்கும். ஸோ மறக்காமல் விஷன் 11 ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க நண்பா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ், ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓடிஏ மேட்ச் அல்ட்ரா கிளீன்ஷிப் நம்மளோட டீம், ரெண்டாவது மேட்ச் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அல்ட்ரா கிளீன்ஷிப் தான், நல்ல வின்னிங். ஸோ அதுக்கான ப்ரூஃப் வந்து நம்மளோட டெலகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. எல்லா ஆப்லையுமே நம்ம வின் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தேர்டு ஓடிஏ மேட்ச் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி இந்தியா வந்து சீரீஸ் வந்து வின் பண்ணிட்டாங்க, 2-0 அப்படிங்கிறதுல வின் பண்ணிட்டாங்கன்னு ஒரே ஒரு மேட்ச் தான் இருக்குது. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மேபி நிறையா சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா ஆல்ரெடி வின் பண்ணிட்டோம், அதனால் ஏதாச்சும் புதுசாக இருக்கிற பிளேயர்ஸுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறையா சேஞ்சஸ் பண்ணலாம். ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 சேஞ்சஸ்க்கு வந்து வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அஃபிஷியல் பேஜில் பார்த்துருக்கேன். பட் இருந்தாலும் அது நடக்குமா நடக்காதாங்கிறது நாளைக்கு மேட்ச் பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் யார் யார் ஆடுறா அப்படிங்கிறது. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. ஸோ வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் மேபி சேஞ்ச் அவ்வளோக்குள்ளே இருக்காது, வேணால் 1 or 2 சேஞ்ச் வேணால் பாசிபிள் லெவன்லேருந்து இருக்கலாம். பொலார்டு வந்து இந்த மேட்ச்சை ஆடுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால் அவர் வந்து பாசிபிள் லெவனில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிச்சு ரிப்போர்ட், இந்த கிரவுண்டு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 27 மேட்சஸ் நடந்திருக்கு இந்த கிரவுண்டில், ஓடிஏ மேட்ச் அகமதாபாத் நரேந்திர மோடி ஸ்டேடியமில் வந்து 27 மேட்ச் நடந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 14 டைம் வின் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் செகண்ட் டீம் பார்த்தீங்கன்னா 12 டைம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இது எப்படினாலும் சரி, இந்தியா எது பண்ணுதோ, பேட்டிங் பண்ணாலும் சரி பவுலிங் பண்ணாலும் சரி, இந்தியா எது பண்ணுதோ அதுதான் இந்த பிச்சில் வந்து வின் பண்ணும் அப்படிங்கிறது என்னோடய ப்ரெடிக்ஷன். ஏன்னா ஃபஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் செகண்ட் பண்ணி வின் பண்ணாங்க, செகண்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணியே வின் பண்ணிட்டாங்க. ஸோ இந்தியா எது பண்ணாலும் கண்டிப்பாக வின் பண்ணிடும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ப்ரெடிக்ஷன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்னிங்ஸில் ஆவரேஜான ஸ்கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 242 அப்படிங்கிறாங்க. செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜான ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஒரு 212. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அடிக்கிறத விட செகண்ட் இன்னிங்ஸில் வந்து கம்மியாக தான் அடிக்கிறாங்க. ஸோ இந்த கிரவுண்டில் அதிகமான ஸ்கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 365, லோ ஸ்கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 85. ஸோ அந்த கிரவுண்டில் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீம் இருக்குல்ல அதுக்கு வந்து கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் அவங்க பேட்டிங் பண்ணுறதுக்கும் சரி பவுலிங் வந்து செகண்ட் பண்ணுறதுக்கும் ஓரளவுக்கு இதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் டாஸ் வின் பண்ணுற கேப்டன் வந்து கண்டிப்பாக பவுலிங் ஃபஸ்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால் டாஸ் வின் பண்ணுற கேப்டன் கண்டிப்பாக பவுலிங் ஃபஸ்ட்டாக எடுப்பாங்க அப்படிங்கிறது என்னோட கணிப்பு. அவங்களும் அப்படி தான் லாஸ்ட்டு 2 மேட்சாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் ஏன்னா செகண்டில் வந்து பவுலிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பவுலர்ஸுக்கு, ஏன்னா பணியின் காரணமாக பவுலிங் வந்து அவங்க நினச்ச மாதிரி பவுல் பண்ண முடியாது. ஸோ அதனால் செகண்ட் பவுலிங்கை எல்லாருமே அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுறதுக்கு வந்து எல்லோரும் கேப்டனுமே நினைப்பாங்க. ஸோ அதான் இதுதான் பிச்சை பற்றியான தகவல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு உள்ள பாசிபிள் லெவனை டிஸ்கஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸுக்கான பாசிபிள் லெவனை டிஸ்கஸ் பண்ணலாம். ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா இந்த மேட்ச்சில் வந்து சிகர் தவான் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட இறக்கி விட்டாங்க. ஸோ ரோஹித் சர்மாவுக்கு வந்து ஒரு அதில் ஒரு ப்ளஸ் இருக்குது, கேப்டன்சி வந்து வேறு லெவலில் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரிஷப் பண்ட் வந்து ஓப்பனிங்கில் வந்து நல்லாவே ஆடிருக்காரு. T20 மேட்ச்சில் பார்த்திங்கன்னா ஆவரேஜ் வந்து சூப்பராக வச்சுருக்காரு. அதனால் ஒரு புதுசாக ஒரு ட்ரை பண்ணி பார்த்தார், பரவாயில்ல, பாராட்டக்குரியது தான். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் தவான் வந்து ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு மேட்ச்சில் 60, ரெண்டாவது மேட்ச்சில் வந்து 5 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ இந்த மேட்ச்சு ஸ்மால் லீக்கில் கண்டிப்பாக நீங்கள் ரோஹித் சர்மாவை கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன் டவுன் வந்து விராட் கோலி 2-3 வருஷமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு செஞ்சுரிக்காக. ஸோ இன்னமும் அந்த ஒரு செஞ்சுரி கூட அடிக்கலை. 18
8 இந்த மாதிரி தான் ஆடிட்டு இருக்காரு. ஸோ விராட் கோலி நான் ஏற்கனவே சொன்னேன், அவரை வந்து நீங்கள் வந்து ரிஸ்க்காக எடுக்கிறோன்னு நினைக்கிறவங்க வந்து தயவு செஞ்சு விராட் கோலியை ட்ராப் பண்ணலாம். ஏன்னா அவர் வந்து ஃபார்ம் அவுட்டாயே 2 வருஷம் ஆன மாதிரி ஆகிட்டு. ஸோ நமக்கு விராட் கோலி எப்போ அடிப்பாருங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நான் கூட லாஸ்ட் மேட்ச் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ண அடிப்பாருன்னு. ஸோ லாஸ்ட் மேட்ச் வந்து ஃபெயிலியர் தான், பட் இருந்தாலும் நமக்கு வந்து ஓவராலாக பார்க்கும்போது வின்னிங் டீம் கிடச்சிது. ஸோ கேப்டன் வைஸ் கேப்டன் லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா விராட் கோலி தான் போட்டிருந்தேன், அப்படி இருந்ததுமே அல்ட்ரா கிளீன்ஷிப் தான் அடித்தோம். ஸோ இந்த மேட்ச் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் நல்லா ப்ரெடிக்ட் பண்ணி போடலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 2 டவுன் யாருக்கு பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ணிட்டு இறங்குறக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ரிஷப் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா இந்த சீசனில் 11-18 இந்த மாதிரி ஒரு ஆவரேஜாக தான் ஆடிருக்காரு. ரொம்ப ஆவரேஜ் ஆவரேஜ் இல்லை, பிலோ ஆவரேஜ் அப்படின்னு தான் சொல்லணும். ராகுலை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் தான் ஆடினார், 49 ரன் அடித்தார். உண்மையிலே ராகுல் வந்து மிடில் ஆர்டரில் ஆடினார்னா ராகுல் வந்து உண்மையிலே ஒரு நல்ல பிக்காக இருக்கும் நம்ம கிராண்ட் லீக்லையும் சரி ஸ்மால் லீக்லையும் சரி. ஏன்னா மிடில் ஆர்டரில் வந்து ராகுல் வந்து பயங்கரமாக ஆடிருக்கார். ஓப்பனிங்கில் இறங்குறத விட மிடில் ஆர்டரில் வந்து ராகுலோட ஆவரேஜ் வந்து ஓடியில் நல்லாவே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபக் கூட ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தீபக் கூடாவை பொறுத்த வரைக்கும் சூப்பராக ஆடிருக்காரு. ஃபஸ்ட்டு மேட்ச்சில் 26 ரன், ரெண்டாம் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 29 ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட். இந்த பேட்ஸ்மேன் எல்லாரை விட தீபக் கூட தான் அதிக பாயிண்ட் வாங்கி கொடுத்தார் லாஸ்ட் மேட்ச் ஃபேண்டஸியில். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்துட்டார், ஒரு 4 ஓவர் 5 ஓவர் வரைக்கும் தீபக் கூட வந்து இப்போ பவுலிங்கும் பண்ணுறாரு. அப்படிங்கிறதுனால தீபக் கூட வந்து கிராண்ட் லீக்கில் வந்து எடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான பிளேயர் ஆகிட்டார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தரை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான். ஸோ முக்கியமான ஆல்ரவுண்டர் இந்தியாவுக்கு இப்போதைக்கு 3 விக்கெட் எடுத்தார், 2 24 ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட் எடுத்தார். ஸோ அதனால் வாஷிங்டன் சுந்தரம் ஒரு முக்கியமான பிளேயர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் சதுல் தக்கருக்கு விலை தீபக் சகர் ஆடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்படி தீபக் சகர் ஆடினார் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் ஒரு 10 ஓவர் போடுவாங்களா, அதில் வந்து பவர் பிளேயில் ஃபஸ்ட்டு ஒரு 5 ஓவர் வந்து தீபக் சகரே கவர் பண்ணிடுவார். ஸோ அதில் வந்து 1 or 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். பிரசாந்த் கிருஷ்ணாவை பொறுத்த வரைக்கும் வேறு லெவலில் ஆடிட்டுருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட், ரெண்டாம் மேட்ச் பார்த்தீங்கன்னா 4 விக்கெட்னு எடுத்துகிட்ருக்காரு. ஸோ உண்மையிலே நல்லாவே ஆடிட்டுருக்காரு. கிராண்ட் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டனாக தாராளமாக ட்ரை பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து அபிஷ்கான் வந்து ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டெல்லி கேபிட்டல்ஸில் ஆண்டால் அபிஷ்கான் வந்து இந்த மேட்ச்சில் ஆடுறதுக்கான பாசிபிலிட்டி கொஞ்சம் இருக்குது அப்படிங்கிறனால சொல்கிறேன். அதேமாதிரி பார்த்திங்கன்னா சஹால் லாஸ்ட் 2 மேட்ச்சில் 1 விக்கெட், அதுக்கு முதல் மேட்ச்சில் 4 விக்கெட் எடுத்தார். ஒரு நல்ல ஸ்பின் பவுலர். ஸோ அது மட்டும் இல்லாமல் சஹால் அப்படி இல்லை தீபக் கோடா யாராச்சும் ஒருத்தரை ட்ராப் பண்ணிவிட்டு குல்தீப் யாதவ் கூட இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக மினிமம் இந்தியா டீமில் ஒரு 4 சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அதனால் யாராலையுமே கரெக்டான ஒரு பாசிபிள் லெவனை ப்ரெடிக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் இந்தியாவோட ப்ரெடிக்ஷன். ஸோ இப்போ வெஸ்ட் இண்டீஸை பார்த்துட்டு வரலாம். ஸோ வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் வந்து சாய் ஹோப்பும் பிரெண்டன் கிங். சாய் ஹோப் வந்து லாஸ்ட் மேட்ச்சில் சொன்ன மாதிரியே ஓரளவுக்கு நல்லாவே ஆடினார், 27 ரன். அந்த டீம்லேயே ரெண்டாவது அதிகபட்ச ஸ்கோர் வந்து அவர் தான் அடித்தார் பேட்ஸ்மேனில். ஸோ சாய் ஹோப் வந்து உண்மையிலே இந்த மேட்ச்சும் நல்ல ஒரு பிக்காக தான் இருப்பார். ஸோ பிரெண்டன் கிங்கை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னது தான், ஏற்கனவே அவர் வந்து அந்த லெவலுக்குலாம் ஒன்றும் ஆட மாட்டார் இந்தியா பவுலிங்கில். ஒரு 40, 50, 60 இந்த மாதிரி ஹை ஸ்கோர் அடிக்கிறதுக்கெலாம் பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி பிரெண்டன் கிங்கை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா டேரன் பிராவோ பொறுத்த வரைக்கும் நல்ல பிளேயர், நல்லா நிதானமாக ஆடுவார். ஆனால் இந்த இந்தியா கூட அப்படிங்கிறதுனால அவரால் பெர்ஃபார்ம் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் டேரன் பிராவோ பொறுத்த வரைக்கும் ரொம்ப நிதானமாக ஆடக்கூடிய பிளேயர், நல்ல ஆவரேஜ் வச்சுருக்காரு ஓடியில். ஸோ அதனால் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாய் ஹோப் இல்லை டேரன் பிராவோ பிரெண்டன் கிங் இந்த 3 பேரில் பெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டேரன் பிராவோவாக இருப்பார், அதுக்கப்புறம் தான் சாய் ஹோப்பாக இருப்பார் இந்த ஸ்டார்டிங்கில் ஆடக்கூடிய 3 பிளேயர்ஸில். ஸோ அதுக்கப்புறம் மிடில் யார் ஆடுவான்னு பார்த்தீங்கன்னா ப்ரூக்ஸ் நல்லா ஆடினார். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் லாஸ்ட் மேட்ச்சில் கூட 44 ரன் அடித்தார். ஸோ அவர் வந்து ஓரளவுக்கு நல்லாவே எல்லா மேட்சுமே ஆடுறாரு. ஸோ அதனால் நீங்கள் அவரை கூட தாராளமாக ட்ரை பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நிக்கோலஸ் பூரன், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பூரன்லாம் அடித்தா 100 இல்லைன்னா அவ்வளோதான், ஒன்றுமே கிடையாது. ஸோ அதனால் ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறவங்க வேணால் எடுத்துங்க, சேஃபாலாம் வேணும்னா பூரன்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பொலார்டு இந்த மேட்ச்சில் வந்து ஒரு 50% வாய்ப்பு இருக்குது, ஒரு 50% வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ பொலார்டு வந்து பவுலிங் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் பண்ணார் அப்படின்னா நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருப்பார் டீமில் எடுக்கிறதுக்கு. இல்லைன்னா பேட்டிங் மட்டும்தான் பண்ணுறாரு அப்படின்னா பொலார்டை ஸ்மாலிக்கில் கூட நீங்கள் வந்து எடுக்காதீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோல்டர் 2 மேட்சாக ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, ஓரளவு ஒரு 30-40 பாயிண்ட் ஃபேண்டஸியில் வாங்கி கொடுக்குறாரு ஹோல்டர். ஸோ அதனால் அவர் வந்து ஸ்மால் லீக்கில் அவாய்ட் பண்ணிடாதீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகில் கோசேன், ஸோ ஃபஸ்ட் மேட்ச்சில் 1 விக்கெட், ரெண்டாம் மேட்ச்சில் பார்த்திங்கன்னா 34 ரன் ப்ளஸ் 1 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேபின் ஆலன் ஃபஸ்ட் மேட்ச்சில் 30 ரன் அடிச்சிருக்காரு, செகண்ட் மேட்ச்சில் பார்த்திங்கன்னா 15 ரன் ப்ளஸ் 1 விக்கெட் எடுத்த மாதிரி எடுத்திருக்காரு. ஸோ ஃபேபின் ஆலனும் ரொம்ப முக்கியமான பிளேயர் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓடன் ஸ்மித்தை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச்சில் வெறித்தனமாக ஆடினார். ஸோ கொஞ்சம் விட்டுருந்தாலும் மேட்ச்சை முடிச்சு கொடுத்துருப்பாரு, ஆனால் அவங்க ஏதோ அவசரப்பட்டு அவுட் ஆகி போனதுனால நல்லதாக போச்சு.
ஈஸியாக இந்தியா வின் பண்ணுறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அல்காரி ஜோசப் பார்த்தீங்கன்னா டெத் ஓவர்ஸில் பவுலிங் பண்ணுறாரு நண்பா. இந்த ரெண்டு விக்கெட்டுமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்சில் ரெண்டு விக்கெட் எடுத்தார். அதுவும் பார்த்தீங்கன்னா கடைசி ஓவரில் அவர் தான் பவுலிங் பண்ணுறாரு. ஸோ அதனால் விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மேட்ச் வந்து நீங்கள் தாராளமாக ட்ராப் பண்ணலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்சும் இந்தியா வந்து ஒன் சைடாக வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையினால நான் வந்து அல்காரி ஜோசப் வந்து மேபி ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் டீம் இருக்குது. வெஸ்ட் இண்டீஸ் டீம்லேருந்து நாலு பிளேயர் தான் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம் சரிங்களா. இந்தியாவிலேருந்து ஏழு பிளேயர், வெஸ்ட் இண்டீஸ்லேருந்து நாலே நாலு பிளேயர் தான் செலக்ட் பண்ண போகிறோம். இது வந்து கொஞ்சம் நீங்களாக யோசித்து ப்ரெடிக்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா கண்டிப்பாக இந்தியாவிலேருந்து தான் எல்லோரும் ஆட போகிறாங்கன்னு தெரியும். ஸோ இங்கே வந்து பேட்டிங்லாம் ரொம்ப வீக்காக இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது ஆல்ரவுண்டரு அண்ட் பவுலர்ஸை மட்டும் நீங்கள் வெஸ்ட் இண்டீஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் போதும். ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா அகில் குவசன் அண்ட் ஃபேபின் அலன் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு விக்கெட் எடுத்தாங்க. 34 ரன்னுக்கு ஒரு 34 பாயிண்ட்னு கூட வச்சுக்கிறோம். ஒரு விக்கெட்டுக்கு 25 பாயிண்ட்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 59 பாயிண்ட் வருது. ஸோ தோராயமாக ஒரு 60 பாயிண்ட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 60 பாயிண்ட் வாங்கி கொடுத்துருக்காரு அகில் குவசன். ஒரு பேட்ஸ்மேனால் அவ்வளோது வாங்கி கொடுக்க முடிஞ்சிருக்கான்னு பாருங்கள். ரெண்டு மேட்ச்லையும் கம்பேர் பண்ணிப்பா. ஃபஸ்ட்டு மேட்ச் சரி, ரெண்டாவது மேட்ச் சரி, ஒருத்தராலே வாங்கி கொடுக்க முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேபின் அலன் 13 ரனுக்கு 13 பாயிண்ட்டு ஒரு விக்கெட்டுக்கு. ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 38 ரன்னுக்கு பாயிண்ட் வாங்கி கொடுத்துருக்காரு. இங்கே ஏதாச்சும் ஒரு பிளேயர் அப்படி ஆடிருக்காரா? இல்லை, ப்ரூக்ஸ் மட்டும் ஆடிருக்காரு, மற்ற யாருமே அந்த லெவலுக்கு ஆகலை. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து பவுலிங்க்கு மட்டுமே இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஏன்னா பேட்டிங்லாம் ஒன்றுமே இல்லை. ஸோ அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வந்து ஹோல்டரை பிக் பண்ணிக்கோங்க, அந்த ஒன்றாவது பிளேயராக. ரெண்டாவது பிளேயராக அகில் குவசன், மூணாவது பார்த்தீங்கன்னா ஃபேபின் அலன், நாலாவதும் பார்த்தீங்கன்னா ஒன்றே சாய் கோப்பை பிக் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ஓடன் ஸ்மித்தை வந்து தாராளமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக இவங்க பேட்டிங் பண்ணிடுவாங்க நண்பா. ஏன் அப்படின்னா 10 விக்கெட்டுமே வெஸ்ட் இண்டீஸ் விட்டுருவாங்க. ஸோ அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவரை கூட ட்ரை பண்ணலாம். இவர் அடித்த 27 ரனுக்கு இவரும் கண்டிப்பாக பேட்டிங் பண்ணி ஒரு 10-12-15 ரன் அடித்து ஒரு விக்கெட் எடுத்தால் கூட ஈக்குவல் பண்ணிடுவாங்க. ஸோ இங்கே யாருமே 100 ரன் அந்த மாதிரிலாம் அடிக்க போகிறது கிடையாது. இந்தியா பவுலர்ஸ் அடிக்க விட போகிறது கிடையாது. ஸோ அதனால் இந்த நாலு பேரை மட்டுமே உங்கள் டீமில் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான ஆப்ஷனாக தான் இருக்கும். சேஃபாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெண்டு பவுலர்ஸை ட்ராப் பண்ணிவிட்டு ரெண்டு பேட்டிங்கை வந்து நீங்கள் யார் வேணாலும் எடுக்கலாம். ஒன்று ப்ரூக்ஸை எடுத்துக்கலாம், இல்லை சாய் கோப்பை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே புரியும் நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இந்த மேட்ச் வந்து ஒரு நாலு பவுலிங் ஆப்ஷன் கண்டிப்பாக தேவை. ஏன்னா 10 விக்கெட் எடுக்கிறது பவுலர்ஸ் தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்பின்னருக்கு வந்து கிரவுண்ட் அட்வான்டேஜாக இருக்கும் அப்படிங்கிறதுனால சஹால் அண்ட் வாஷிங்டன் சுந்தர். ஏன்னா ரெண்டு பேருமே லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுத்துடுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம டீமில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பவுலிங் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிரசன் கிருஷ்ணா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் அபிஷ்கான் வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் எடுத்துக்கோங்க. ஸோ பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த டாப்பில் உள்ள மூணு ஆர்டரை மட்டுமே எடுத்தாலும் போதும் இந்த மேட்ச்சுக்கு. ஸோ அதுக்கப்புறம் கீழே உள்ளவங்க வந்து லாஸ்ட் மேட்ச் கூட சூரியகுமார் யாதவ், ராகுல்லாம் ஆடினாங்க, பட் இந்த மேட்ச் அப்படி இருக்காது நம்பி நம்ம வந்து டாப் 3 எடுக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து டாப் 4 வேணும், ரிஷப் பண்ட் வரைக்கும் வேணும், இல்லைனா ரிஷப் பண்ட்டுக்கு போய் நீங்கள் ராகுல் நாலு பேரை நான் பிக் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பவுலரை வந்து யாராச்சும் ஒருத்தரை ட்ராப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து இந்த நாலு பேரை எடுக்கலாம். ஸோ இவ்வளோ தான் நண்பா ப்ரெடிக்ஷன். இந்தியாவிலேருந்து ஏழு பிளேயர், வெஸ்ட் இண்டீஸ்லேருந்து அந்த நாலு பிளேயர், இந்த மாதிரி ஒரு டீம் செட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மால் லீக்கில் யார் கேப்டன் வைஸ் கேப்டனாக போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் எனக்கு பொறுத்த வரைக்கும் பர்சனலாக ரோஹித் சர்மாவை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா விராட் கோலியை வந்து நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரெண்டாவது ஆப்ஷனில். மூணாவது பார்த்தீங்கன்னா ஃபேபின் அலனை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா அலிகல் குவசன் கூட லாஸ்ட் மேட்ச்சில் 6 ஓவர் தான் பவுலிங் பண்ணார், ஆனால் ஃபேபின் அலன் கம்ப்ளீட்டாக 10 ஓவர் பவுலிங் பண்ணார் ப்ளஸ் ரன்னும் அடிக்கிறார். ஸோ அதனால் நீங்கள் அவரை கூட கொஞ்சம் ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறவங்க வந்து வைஸ் கேப்டன் அதை மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நாலாவது ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பவுலிங் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பிரசன் கிருஷ்ணாவை போடலாம். ஸோ இந்த நாலு பேரும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நடக்கக்கூடிய மேட்ச்சில் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு வந்து ஸ்மால் லீக்கில் எல்லாருமே இவங்கள தான் ட்ரை பண்ணுவாங்க. ஒரு சில நண்பர்கள் பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுலை ட்ரை பண்ணுவாங்க. ஸோ கேஎல் ராகுலுக்கு வந்து ஒருவேளை வெஸ்ட் இண்டீஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி ஒரு 170 ரனில் அவுட் ஆகிட்டாங்க அப்படின்னா
இந்த டாப்பில் இருக்கக்கூடிய நாலு பேருமே பேட்டிங் பண்ணி ஒரு 100 ரன் 120 ரன் அடிச்சிட்டாங்கன்னா வெறும் 50 ரன் அடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ராகுலை வந்து ட்ரை பண்ணுறதை இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே அவங்க நிறைய அடித்தாலும் இந்த டாப் ஆர்டர்ஸ் இன்றைக்கி தவான்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் ஆடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ராகுலை கேப் எடுக்க கூட செய்யுங்க, ஆனால் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்க. அதுக்கு ஒரு பவுலர் கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கிராண்ட் லீக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னருக்கு வந்து கிரவுண்ட் வந்து நல்லா அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ அதனால் சஹால் அங்கே பார்த்தீங்கன்னா அகில் கொசைன். ஸோ மூணாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்தியா பவுலர்ஸ் வந்து யார் ஆடினாலும் சரி, ஒன்று தீபக் சஹார், அப்படி இல்லைன்னா அவிஸ்கான். அவிஸ்கான் ஆடினார்னா கண்டிப்பாக எடுங்க, ஏன்னா லாஸ்ட் ஐபிஎல் வந்து வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா டேரன் பிராவோ. ஸோ இந்த நாலு பேரையும் வந்து நீங்கள் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள், பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். ஸோ இந்த மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா 25,000 ரூபா ஃப்ரீ கிவ்அவே இருக்குது விஷன் லெவன் ஆப்பில். தயவு செஞ்சு எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ பார்க்குறீங்க, ஸோ இந்த வீடியோலேருந்து நீங்கள் என்ன எப்படி டீம் எடுக்கலாம் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டு நீங்களாக ஒரு ஓன் டீம் போடுங்க. என்னோடய ஃபைனல் டீம் தான் அதில் போடணும் கிடையாது, ஏன்னா ஃப்ரீயாக தான். என்ட்ரி ஃபீஸ் வந்து வெறும் 0 ரூபீஸ். ஃபஸ்ட்டு போனீங்கன்னா நிறைய அமௌண்ட் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ ஓன் டீம் போட்டு பழகுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஃபேண்டசி ப்ளே பண்ணிட்டு தான் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி நண்பா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.